இடியை எல்லாருமே ரசிக்கலாம். ஆனால் சில நேரங்களில் இந்த இடி மின்னல்லாம் ஒருவித பயத்தை தாங்க உண்டாக்கும். சின்ன வயசில் இடியடிக்கும் போது அம்மா பின்னாடி ஒழிஞ்சுக்கிறது, அர்ஜுனா அர்ஜுனான்னு முணுமுணுக்கிறதுன்னு பல நினைவுகள் எல்லாருக்குமே இருக்கும். அட, வளர்ந்ததுக்கப்புறம் கூட இடி இடிக்கும் போது முணுமுணுக்கிற பழக்கம் இன்னும் நிறையா பேருக்கு இருக்க தான் செய்யுது. அதுவும் நல்ல இடி மின்னல் மழையப்போ NH ரோடில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம்னா சொல்லவே வேணாம். அப்படி தாங்க ஒரு நாள் திருச்சியிலேருந்து சென்னைக்கு காரில் வந்துட்டு இருந்தோம். வழியில் செம மழைங்க, இடி சத்தம் பொழக்குது. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஊருக்கு வெளியில் பைபாஸ் ரோடில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆள் நடமாட்டமும் இல்லை, ரெண்டு பக்கமும் பொட்டல் காடு, அங்கங்கே புளிய மரம் மட்டும் நிற்கிது. இதில் எங்கே போய் காரை பார்க் பண்ணுறதுன்னு ஒரே குழப்பம். பார்க் பண்ணுறது சேஃபான ஒரு டவுட் வேறு. ஏன்னா இடி இடிக்கும் போது மரத்து கீழே நிற்கக்கூடாதுன்னு நிறைய நியூஸ்லேயும் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு வழியாக எங்கேயும் நிற்காமல் பயத்தோடவே அந்த மலையில் மெதுவாக காரை ஓட்டிட்டு வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டோம். இடி இடிக்கும் போது கார்க்குள்ளே இருக்கிறது சேஃபா, காரை மின்னல் தாக்குமா, சரி அப்படி தாக்குனா என்ன ஆகும், வானத்தில் பறக்கிற ஏரோப்ளைனை மின்னல் தாக்குமா, இந்த கேள்விகளுக்கான விடை இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மின்னலோட அதீத சக்திக்கு கார் ஒன்று விதிவிலக்கு இல்லைங்க, காரை மின்னல் தாக்கும், தாக்கியும் இருக்குது. இந்த வீடியோவை பாருங்களேன், முன்னாடி போயிட்டுருக்க காரை மின்னல் தாக்குது, ப்ளஸ் கேமரா வச்சுட்டு பின்னாடி வர்ற காரையும் தாக்குது. நல்ல வேலையாக உள்ளே இருந்தவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. பலரும் நினைக்கிறது காரோட டயர் ஒரு நான் கண்டக்டர், அதனால மின்னல் கிரவுண்டுக்கு பாஸ் ஆக வாய்ப்பு இல்லைன்னு. நம்ம ஸ்கூலில் கூட அப்படி தாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, ரப்பர் செருப்பு, டயர், மரசாமா இதெல்லாம் நான் கண்டக்டர்னு. ஆனால் உண்மை என்னன்னா 100% நான் கண்டக்டிங் மெட்டீரியல்னு எதுவுமே இல்லைங்க. இந்த பொருள் எல்லாமே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறத பெருமளவு தடுக்கும், அவ்வளோதான். இரும்பு காப்பர் கம்பியில் ஈஸியாக பாஸ் ஆகிற மாதிரி இதில் கரண்ட் பாஸ் ஆகாது. நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய கரண்ட் வெறும் 240 வோல்ட்ஸ் தாங்க. ரப்பர் செருப்போ டயரோ ஒரு 240 வோல்ட்ஸ் கரண்ட்டை பாஸ் ஆகாமல் தடுத்துட முடியும். ஆனால் அதுவே உயரழுத்த மின்சாரத்தை பாய்ச்சும் போது ஒரு உடன் ஃபர்னிச்சர் மின்சாரத்தை கடத்துறத பார்க்கலாம். அப்படி இருக்க 10 கோடி வோல்டேஜ் பொட்டன்ஷியல் கொண்ட மின்னல் முன்னாடி ரப்பர் டயர்லாம் எம்மாத்திரம். அப்புறம் எப்படி கார் உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. காரோட வெளிப்புற மெட்டல் பாடி ஒரு சிறப்பான கண்டக்டராக செயல்படுதுங்க. மின்னல் தாக்குனதும் டக்குன்னு அந்த கரண்ட்டை வெளிப்புறமாகவே கடத்திடுது. டயர் வழியாக மின்னல் கிரவுண்டுக்கு இறங்கிடுது. இதனால தான் காரை பார்ஷியல் ஃபாரடே ஷீல்டுன்னு சொல்கிறாங்க. விஸ்வரூபம் படத்தில் கூட பூஜா மைக்ரோவேவ் ஓவனில் ஃபோனை வச்சு நாட்டை காப்பாற்றுவாங்களே. ஆமாங்க, ஓவன் ஒரு ஃபாரடே ஷீல்டு, உள்ளே இருக்க வேவ்ஸ் எதுவும் வெளியில் கசியாது. அதுபோல் நம்ம கார் ஒரு பார்ஷியல் ஃபாரடே ஷீல்டு. ஆனால் இது மாதிரி சமயங்களில் காரோட விண்டோஸ் எல்லாம் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்கணுங்க. ஃபோன் சார்ஜர் மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை பயன்படுத்தாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. USA கமர்ஷியல் ஃப்ளீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஏர்க்ராஃப்ட்டும் வருஷத்துக்கு ஒரு முறைக்கு மேலேயும் மின்னலால் தாக்கப்படுறதா சொல்கிறாங்க. இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. காரணம், ஏர்க்ராஃப்ட்டும் ஒரு பார்ஷியல் ஃபாரடே ஷீல்டாக தாங்க ஒர்க் ஆகுது. மலையில் மரம் ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா, அதாவது அதோட இலை கிளைகள்னு வெளிப்புறம் முழுக்க தண்ணீர் வடிஞ்சிட்ருக்க சமயத்தில் மின்னல் தாக்குனா கூட பாதிப்பு பெருசாக இல்லாமல் மரம் தப்பிச்சுடுங்க. ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாங்க, மரத்தோட வெளிப்புறத்தில் தண்ணீர் அதிகப்படியாக இருந்தால் மின்னல் அது வழியாக கிரவுண்டுக்கு பாஸ் ஆகிடும், மரத்துக்கும் பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட காரோட மெட்டல் பாடி செய்கிற வேலையை இங்கே அந்த தண்ணீர் ஓரளவுக்கு செய்யுது. அதனால் இடி மின்னல் வெட்டும்போது கார்க்குள்ளே விண்டோஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறது சேஃப் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.